Hi friends, I am Martin. Word of the day is consume. The word consume is a verb. In the consume அப்படிங்கிற இந்த வார்த்தையை மூன்று விதமாக பயன்படுத்தலாம். முதலாவதாக to use fuel, energy or time, especially in large amounts அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த எரிபொருள், ஆற்றல் அல்லது நேரம் ஆகியவற்றை அதிக அளவில் பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இயற்கையிலிருந்து பெறப்படுகின்ற வளங்களை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான நீதியாகும். ஆனால் அதே நேரத்தில் சில பல காரணங்கள்னால இந்த இயற்கை வளங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் தமிழில் வந்து உட்கொள்ளுதல், தின்னுதல் அல்லது குடித்தல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த இடத்துல இந்த கன்சியூம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். This car consumes lot of petrol அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காரானது அதிக பெட்ரோலை உட்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். அல்லது இந்த கார் அதிக அளவில் பெட்ரோலை தின்னுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தத்தில் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. This car consumes petrol like water அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காரானது பெட்ரோலை தண்ணி போல குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். I have to sell this motor because it consumes lot of electricity அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மோட்டார் அதிக மின்சாரத்தை உட்கொள்ளிப்பதால் நான் இதனை விற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இயற்கை வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது இந்த தின்னுதல், உட்கொள்ளுதல் அல்லது குடித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இரண்டாவதாக, இட் மீன்ஸ் டு ஈட் ஆர் ட்ரிங்க் எக்ஸ்பெஷலி அ லாட் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிக அளவில் சாப்பிடுதல் அல்லது குடித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொதுவாக மனிதர்கள் சாப்பிடுவதற்கு அல்லது குடிப்பதற்கு என்று ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி குடிக்கும் பொழுது அல்லது சாப்பிடும் பொழுது அளவுக்கு அதிகமாக தின்னுகிறான் அல்லது அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துலையும் இந்த கன்சியூம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த அர்த்தத்தில் நம்ம சில வாக்கியங்கள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஹீ ஹாஸ் கன்சியூம்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் எல்லாவற்றையும் தின்று விட்டான் அல்லது அவன் எல்லாவற்றையும் குடித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் சாப்பிட்றத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ஹீ ஹஸ் கன்சியூம்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். அல்லது குடிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ஹீ ஹஸ் கன்சியூம்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். இதே அர்த்தத்தில் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். He consumed the whole pizza in a minute அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் முழு பீட்சாவையும் ஒரு நிமிடத்தில் திண்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வாறாக மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது அல்லது குடிக்கும் பொழுது திண்டு விட்டான் அல்லது குடித்து விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக, இட் மீன்ஸ் டு டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முற்றிலுமாக அழித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த அர்த்தமானது பொதுவாக நெருப்பினை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வார்த்தையில் பேசப்படுது. இந்த அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். த ஃபயர் கன்சியூம் த ஹோல் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தீயானது கட்டடம் முழுவதையும் எரித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அல்லது தீயானது கட்டிடத்தை முற்றிலுமாக அழித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அல்லது தீயானது கட்டிடத்தை முழுவதுமாக தின்று விட்டது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கன்சியூம் அப்படிங்கிற இந்த வார்த்தையாக முற்றிலுமாக அழித்தல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த நெருப்பினை வைத்து பேசும் போச்சில் நாம் பயன்படுத்தலாம். ஸோ இவ்வாறாக இந்த கன்சியூம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தின்னுதல் அல்லது குடித்தல் அல்லது முற்றிலுமாக அழித்தல் அல்லது உட்கொள்ளுதல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.